ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிசிஎஸ் நிறுவனத்திலிருந்து ஆஃப் கேம்பஸ் டிஜிட்டல் ஹைரிங் வந்து நடந்துட்டுருக்கு. 2019-20-21 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதுக்கு எலிஜிபிளாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் எண்டு டேட் பார்த்தீங்க அப்படின்னா 25th February வரைக்குமே வந்து இருக்குது. இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் டேட்டும் இன்டர்வியூ டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட் இல்லை எம்எஸ்சி எம்சிஏ முடித்தவங்க 2019-20-21 பேஜ் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 6 months வந்து 12 months கிட்ட ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னா, நீங்கள் பிஆர் பிடெக் இல்லை எம்இஆர் எம்டெக் எம்சிஏ எம்எஸ்சி வந்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யூஜியாக இருந்தீங்க அப்படின்னா 7 lakhs கிட்ட பெறான வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே இது நீங்கள் பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 7.3 lakhs கிட்ட உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான டெஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேட்டர்ன் இதெல்லாம் வந்து பார்க்கலாம். யார் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்களோட டிகிரி வந்து மினிமம் வந்து 70% மேலே மார்க் எடுத்தவங்களாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த விதமான பேக்லாக் அரியரும் வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபுல் டைமாக வந்து முடித்தவங்களாம் வந்து இருக்கணும். நீங்கள் பார்ட் டைமாக முடிச்சவங்க கரஸ்பாண்ட் கோர்ஸில் முடித்தவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6-12 months கிட்ட உங்களுக்கு ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18-28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியுங்கிறது சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கோர்ஸ் முடித்தவங்கன்ற வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. யூஜி பிஜி இன்ஜினியரிங் கோர்ஸ் முடித்தவங்க, பிஆர் பிடெக் எம்இ எம்டெக் எம்சிஏ எம்எஸ்சி எம்எஸ் இன்டெகிரேட்டட் பிஎஸ் அண்ட் எம்எஸ் முடித்தவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து 40 minutes கிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வெர்பல் எபிலிட்டி வந்து 10 minutes கிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ்டு கோடிங் பார்த்தீங்க அப்படின்னா 60 minutes கிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு 2 hours கிட்டே ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலேயே வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க அப்ளை ஹியர் வித் சிடி டிடிஐடி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து டிசிஎஸ் நெக்ஸ்ட்டப் போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க வந்து இந்த நெக்ஸ்ட்டப் போர்ட்டலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். வந்து இது சிம்பிள் மெத்தடாக தான் இருக்குது. ரிஜிஸ்டர் நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஐடி பிபிஎஸ் சொல்லி 2 options இருக்கும். நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து ஐடி வந்து கிளிக் பண்ணுங்கள். ஐடி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ உங்களோட ஃபஸ்ட் நேம் மிடில் நேம் இந்த லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்கிறபடியே இதை ஃபில் பண்ணுங்கள். உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களுக்கு என்ன ஜெண்டர், உங்களோட அஃபீஷியல் இமெயில் ஐடி, நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் நம்பர், நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் வந்து முடிச்சிங்க, ஸோ அந்த இன்ஸ்டியூட்டோட நேம், நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பிடெக்கா இல்லை எம்எஸ்சியா எம்சிஏவா இருந்ததை கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த இயர் பாஸ் அவுட்டான ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு நியரஸ்டான டெஸ்ட் லொக்கேஷன் வந்து கேட்டுருக்காங்க. நீங்கள் மதுரை இல்லை கோயம்புத்தூர் சென்னை எங்கே நியரஸ்ட்டாக உங்களுக்கு இருக்குங்கிறது இங்கே வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்டு இதில் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. உங்களோட ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் நீங்களே கொடுத்துக்கோங்க. உங்களோட பின்கோடு இந்த மாதிரி ஏதாவது வந்து உங்களுக்கான ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் அண்ட் அதுக்கான ஆன்சரும் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. இதை கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு வந்து இங்கே சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஐடி வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்துடும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை வச்சுட்டு நீங்கள் இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல் உங்களோட வந்து நேமு, உங்களோட வந்து உங்களோட நேமு, அந்த ரெஃபரன்ஸ் ஐடி இந்த மாதிரி கொடுத்து தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.